காஸ் கிச்சன் நேயர்கள் மற்றும் உறவுகள் அனைவருக்கும் தமிழர் திருநாள் மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு எல்லார் வீட்லயும் சர்க்கரை பொங்கல் பண்ணி சாமிக்கு படைக்கிறது வழக்கம். அந்த வகையில இன்னைக்கு என்னோட வீட்டுல நான் எப்படி சர்க்கரை பொங்கல் பண்ணி சாமி கும்பிடுவேன்றத உங்களோட பகிர்ந்துக்க வந்திருக்கேன். அதுக்கு நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது பச்சை அரிசி ஒரு அழாக்கு எடுத்திருக்கேன். அதாவது இது கரெக்டா அழாக்குன்னா 250 ml வரும். இது வந்து 500 ml வெல்லம் எடுத்திருக்கேன். எப்பவுமே பாதிக்கு பாதி சேர்க்கணும். 1 கப் பசும்பால் எடுத்திருக்கேன். இதில் 1/4 கப் பாசிப்பயிர் எடுத்திருக்கேன். 1/4 கப் நெய் எடுத்திருக்கேன். எப்பவுமே நம்ம அரிசி எந்த அளவுக்கு சேர்க்கிறோமோ அதற்கு 2/2 பங்கா நம்ம வெல்லம் சேர்க்கணும். அப்போதான் அதோட இனிப்பும் சுவையும் அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு அது கொஞ்சம் அதிகம்னு தோணினா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பால் பாருங்க, 1 கப் பால் எடுத்திருக்கேன். 1 கப் ஒரு அழகு அரிசிக்கு 1 கப் பால் 4 கப் தண்ணி சேர்த்து நம்ம இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பச்சை அரிசியை ஊற வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, நான் பொங்கல் பண்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்பாகவே நல்லா அரிசியை ஒரு வாட்டி களைஞ்சிட்டு இந்த மாதிரி நல்ல தண்ணியில ஊற வச்சிருக்கேன். இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். அப்புறம் நம்ம இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இப்ப 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. பொங்கல் பானைக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டேன். இப்ப இதுல நம்ம இருக்க இஞ்சி கொத்து அண்ட் மஞ்சள் கொத்தை கட்டிக்கலாம். இதுல கட்டியாச்சு. இப்ப நம்ம ஊற வச்சிருக்க அரிசியோட தண்ணி இருக்கு இல்லைங்களா, அரிசி ஒண்ணு கூட இதுல விழக்கூடாது. பின் தண்ணி இதுல சேர்த்துக்கலாம். அரிசி களைஞ்ச தண்ணி எல்லாம் சேர்த்தாச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த 1 கப் பாலையும் சேர்த்துக்கலாம். பாலையும் சேர்த்தாச்சு. பாருங்க, இப்ப கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். கரண்டி போட்டு கிண்ட கூடாது. பால் பொங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் இதுல அரிசி சேர்த்ததுக்கு அப்புறம் தான் கரண்டி சேர்க்கணும், இல்லாட்டி பால் பொங்காது. பால் பொங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்க, பால் பொங்கி வருது. பொங்கலோ பொங்கல். கேஸ கொஞ்சம் சிம்ல வச்சிட்டேன். இப்ப இதை எடுத்து நெத்தியில போட்டு வைக்கணும். இப்ப இந்த சமயத்துல நம்ம இது பொங்கினதும் அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியும் சேர்த்துக்கலாம். அரிசியும் பருப்பையும் ஒன்னா களைஞ்சிட்டேன். சேர்த்து ஒரு கலர் கலரை விட்டுக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெந்துட்டே இருக்கட்டும். இது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்க, இப்ப அரிசி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகுது. இது அப்படியே நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுப்போம். அடிப்பிடிக்குதா என்னன்னு பாத்துக்கலாம். இப்பெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொங்கல் கொண்டாடுறது அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து நம்ம மறந்துக்கிட்டே வரோம். தீபாவளி அந்த மாதிரி வெளி மாநில பண்டிகைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழகத்துடைய முக்கியமான பண்டிகையே வந்து இந்த தமிழர் திருநாள் தான். ஏன்னா நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஓவரால் இந்தியாலேயே பல மாநிலங்களில் இந்த பொங்கலை வெவ்வேறு பெயர்களில் சொல்லி அந்தந்த ஊர்களில் கொண்டாடிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு அறுவடை திருவிழா திருநாள் நம்ம தமிழகத்தில். இதுவே பார்த்தீங்கன்னா பஞ்சாப்லலாம் வந்து அங்கே நெல் இல்லை இல்லைங்களா, அதனால கோதுமை அறுவடை திருவிழாவில் வந்து அவங்க வந்து பைசாகே அப்படிங்கிற மாதிரி வெவ்வேறு இதில் கொண்டாடிட்டு இருக்காங்க. இது வந்து நம்மளுடைய தமிழர் தைத்திருநாள் வந்து நம்மளுடைய தமிழர்களுக்கு ஒரு முக்கியமான நாள். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், நாங்களே சென்னையில் இருக்கப்படியால எங்களுக்கு இட வசதி இல்லை, கேஸில் தான் வச்சாகணும். இன்னும் ஃப்ளாட்லலாம் இருக்கவங்களுக்கு இன்னும் கஷ்டம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கிராமங்களில் நம்ம கொண்டாடின மாதிரி கொண்டாட ட்ரை பண்ணுவோம். இடம் இல்லாத பட்சத்தில் ஓகே, இல்லாட்டி இதை நம்ம இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இந்த அளவு கூட கொண்டாடலை. எதுக்கு குக்கரில் பொங்கல் வச்சுமா பண்ணமா, சரி ஓகே அவ்வளோதான் ஃபார்மாலிட்டிக்கெல்லாம் கொண்டு போயிட்டான். இன்னைக்கு நம்மளே 2021 குக்கரில் பொங்கல் வச்சா நம்மளுடைய தலைமுறைகள் நம்மளுடைய குழந்தைகள் வளர்ந்து வர காலத்தில் இன்னும் இதை சுத்தமாக மறந்துடுவாங்க. அதனால நம்மளுடைய பண்டிகைகளை நம்மளுடைய விழாக்களை நம்மளுடைய மரபு மாறாமல் நம்ம கடைபிடிப்போம். அப்போ நம்மளுடைய குழந்தைகளும் தானாக கடைபிடிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம குழந்தைகளுக்கு நம்ம தான் பெரிய ரோல் மாடல். அதனால நம்ம இந்த மாதிரி பண்டிகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். மற்ற விஷயங்களை கொஞ்சம் ஓரம் தள்ளி வச்சுட்டு மொபைல் ஃபோன் அதெல்லாம் வச்சுட்டு குடும்பத்தோட இந்த மாதிரியான விழாக்காலங்களை வந்து நம்ம கடைபிடிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு தமிழர் சமுதாயத்தை ஒட்டி நம்ம செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம். இல்லை நாங்கள் வெளிநாடுகளில் இருக்கோம், இல்லை வெளி மாநிலங்களில் இருக்கோம் அப்படின்னும் போது ஓகே, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாமி கும்பிடலாம். ஆனால் ஒவ்வொரு வீடுகளையும் கட்டாயமா இன்றைய திருநாள் வந்து நம்ம பச்சரிசியில பொங்கல் வச்சு சாமி கும்பிடணும். இதையாச்சும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு கடைபிடிக்க வைப்போம். பாருங்க, இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்து வருது. இது குழஞ்சதும் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம்.
பாருங்க இப்ப நல்லா வெந்துருச்சு, ஓரளவுக்கு குழஞ்சும் வந்திருக்கு. எப்பவும் பொங்கல் வந்து நல்லா குழஞ்ச மாதிரி இருந்தால் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஓரளவுக்கு நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதோட எடுத்து வச்சிருக்க வெல்லம் சேர்த்துக்கலாம். சிலர் வந்து வெள்ளை பாகா காய்ச்சி ஊற்றுவாங்க, ஆனால் பொங்கல் அன்னைக்கு மட்டும் நீங்கள் இந்த மாதிரியே உடைச்சி சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்தோன்னா கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும், நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ முடிய போகிற சமயத்தில் ஒரு மூணு ஏலக்காவை பொடிச்சு சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சிருக்க நெய் சேர்த்துக்குங்க. நெய் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்ப பக்கத்துல இன்னொரு ஸ்டவ்ல முந்திரி திராட்சை பொரிச்சுக்கலாம். பாருங்க பக்கத்து ஸ்டவ்ல ஒரு தாளிப்பு கரண்டியில நெய் உருக்கிட்டு இருக்கேன். நெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம பொடிச்சு வச்சிருக்க முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது அப்படியே நம்ம பொங்கல்ல சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொரிஞ்ச முந்திரி திராட்சையும் இதோட சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததும் நல்லா இன்னொரு வாட்டி கிண்டி விட்டுக்கலாம். பாருங்க நெய் நல்லா மேலே மிதந்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க பொங்கலை சாமி மடத்திட்ட கொண்டு வந்தாச்சு. இப்போ பொங்கலை படைச்சி சாமி கும்பிட வேண்டியதான். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.